ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் உஜ்ஜயினி நகரத்தை கார்த்தவீரியன் என்ற மாமன்னன் நீதி நெறி தவறாமல் ஆட்சி புரிந்து வந்தான். அவன் காலத்தில் வானம் பொய்த்ததில்லை. அடுத்த நாட்டு மன்னன் சக்காத் என்பவன் மந்திரவாதி கவாலிகனின் தூண்டுதலால் அநியாயமாக முன்னறிவிப்பின்றி உஜ்ஜயினி நகரத்தின் மீது படையெடுத்தான். கொஞ்சமும் ஈவி இரக்கமில்லாமல் ஆட்சியை கைப்பற்றினான். காட்டவீரியன் மன்னனின் மனைவி குழந்தை விக்ரமனுடன் காட்டு வழியே தப்பி ஓடினாள். மன்னனால் நாட்டு மக்களுக்கு அல்லல் ஏற்பட்டது. அவலத்தின் கூக்குரல் நாடெங்கும் எதிரொலித்தது. மன்னனின் கொடுங்கோர் ஆட்சி கண்டு தர்மதேவதை கூட தனது கண்களை மூடிக்கொண்டாளோ? கொடுமை, கொடுமை! மகாராணி தன் மகன் விக்ரமனுக்கு அதர்மத்தை எதிர்த்து போராடும் வீரத்தை கற்றுத் தந்தார். ராஜா விக்ரமன் சகல கலைகளையும் கற்று இப்போது மாவீரனாக உருவெடுத்தார். நமஸ்காரம். குரு கபாலிகரே, காட்சி கொடுங்கள். குருதேவா, நமக்கு எதிரியான அந்த விக்ரமனை பழி வாங்கிவிட்டேன். அப்படியா? நானும் இதைத்தான் எதிர்பார்த்தேன். கதிரவன் மேற்கே உதிக்காது கபாலிகா. விக்ரமாதித்த சூரியன் கிழக்கே உதயமாகிவிட்டான். அவன் உமது தீய சக்தியை மண்ணோடு மண்ணாக புதைத்து விட்டான். விக்ரமன் இறக்கவில்லை, இருக்கிறான். அது எப்படி சாத்தியமாகும்? பாருங்க, விக்ரமன் இருக்கும் இடத்தை இப்போதே தெரிந்து கொள்வோம். எங்கே அந்த விக்ரமனை காட்டு? ஓம் ரீம். என்ன இது குருதேவா? இது இதே அதிசயத்திலும் அதிசயம். விஷநதியிலே சிப்பாய்கள் அவனை தள்ளினார்களே. சேகராஜ் ஐயா, சீக்கிரம் சேனைகளை அனுப்பி அவன் தலையை துண்டித்து விடு. அப்படியே குருதேவா. குருதேவா, அவன் மடியாவிட்டால் அனைவரையும் தூண்டிவிட்டு புரட்டு செய்வான். பின் நம் கதை என்னாவது குருதேவா? கவலையின் மீனாட்சி, கபாலிகன் உங்களை கைவிடவே மாட்டான். இந்த கபாலிகன் பெற்றிருக்கும் சக்தி மாசக்தி எப்போதும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே எதிரிகளை அழிப்பே. என் மனம் கவர்ந்த மக்களே, நாம் இப்போது மட்டுமல்ல எப்போதுமே அச்சப்பட தேவையில்லை.
நமது பக்கம் என்றென்றும் நியாயம் இருக்கும். இதை அநீதி செய்வோருக்கு நாம் புரிய வைத்தே தீர வேண்டும். மகா காளி நாசி நமக்கு என்றும் உண்டு. அனைவரும் மகா சக்தியை நம்புங்கள். அம்மா, கலைகளில் சிறந்து மொழிகளில் பாண்டித்யம் பெற்ற வீர வீர பராக்கிரம விக்ரமாதித்ய மாமல்லவா, உமது வரவுக்காக வழிமேல் விழிவைத்து காலம் காலமாக காத்து கிடக்கும் தேவ கன்னிகைகள் நாங்கள். தங்கள் வரவு எங்களுக்கு புது வாழ்வு. 32 பதுமரனை கொண்ட சிம்மாசனம் உலக அதிசயங்களில் முதன்மையானது. இது பற்றிய ரகசியம் உங்களை வியக்க வைக்கும்.
பதுமையே யார் நீ? இப்படி வர என்ன காரணம்? தபிக்கப்பட்ட சொர்க்கலோகத்தின் தேவதைகள் நாங்கள். இந்திரதேவன் சிவன் எதிரே நடனமாட எங்களை கட்டளையிட்டார். அங்கே நடனமாடும் பொழுது நடந்த தவறுக்காக அன்னை பார்வதி எங்களை சபித்து விட்டார். பின்பு நாங்கள் கற்பதுமைகளாக பூமியில் விழுந்து விட்டோம். இங்கே தங்களது தரிசனம் கிடைத்தது சாபமும் நீங்களா? பதுமையே, வெளியே செல்ல வழி? போக வழி இருக்கிறது. விக்ரம் இன்னும் மேலே அப்படித்தான். குருதேவா என்னை விட்டு விடுங்கள். குருதேவா, நான் கண்ட கனவுகள் பலிக்கப் போகிறது. என்னை விட உயர்ந்தவன் இல்லை என்று நிரூபிக்கப் போகிறேன். குருதேவா, குருதேவா, என்னை விட்டு விடுங்கள். குருதேவா, ஆனந்த யோகி யாரது? கபாலிகனா? உமது யாகத்தில் பலியிட ஒருவன் தேவைதானே? சித்தர்களின் மூத்தவனாக விளங்க வேண்டுமா? ஆமாம் கபாலிகா. சொல்கிறேன். யார் அவன்? விக்ரமன் அவன் நாமம். விக்ரமன் உச்சயனி சக்கரவர்த்தியாக வேண்டிய தகுதி உள்ளவன். அங்கே பா, நன்றாக பா. பார்த்தாயா, அவனே உனது பலி புருஷன். உன் மந்திர சக்தியால் அவனை கீழே கொண்டு வா, கொண்டு வா. யாரும் மந்திர சக்தியால் இழுக்கிறார்கள். விக்ரம், வகையாக மாட்டிக்கொண்டாய், இனி நீ தப்ப முடியாது. வந்து விடுவிக்ரம். யாங்கும்படா விக்ரம், நாம் உனக்கு உதவி புரிய காத்திருக்கிறோம். உனக்கு விருப்பமான உன் பிரஜைகள் நலனுக்காக. ஆம் குருதேவா. அதற்காக 32 லட்சணங்களை கொண்ட புருஷன் ஆக்குவேன். கூடு விட்டு கூடு பாயும் வித்தையை என்னிடத்தில் நீ கற்றுக்கொண்டால் இதற்கு பின் உன்னை வெல்ல உலகத்தில் எவனும் இல்லை. சர்வ வல்லமையும் வந்துவிடும் உனக்கு. புரிந்து கொண்டாயா குருதேவா? இதுவே என் வாழ்வின் லட்சியம். வா என்னோடு. விக்ரம் கவனமாகப்பா, இவன்தான் எனது சீடன் ஸ்வயம்பு. இப்போது இவனது உயிரை எடுத்து எலும்பு கூட்டில் போடுவேன். பார் விக்ரம். குருதேவா, என்னை எலும்பு கூட்டில விட்டீங்களே, விட்டதா விட்டீங்க? ஒரு தடி உடம்புல விடக்கூடாதா? நான் இவனது உடலுக்குள் இப்போது புகுவேன். இதற்கான மந்திரத்தை நான் சொல்லப் போகிறேன். நன்றாக கவனித்துக் கொள் விக்ரம். ஓம் கிரீம் ஜாம் தும்பட் ஸ்வாஹா. நன்றாக கவனி விக்ரம், நீ மந்திரத்தை சொல்லி கூடு விட்டு கூடு பாய்ந்து விடு. என்னை காப்பாற்றுங்கள்.
நன்றி குருதேவா. ஜுஜும்பா விக்ரம், இப்போது வித்தையை பூர்ணமாக அறிந்தாய். அறிந்தேன். வெற்றியே வா என்னோடு. முன்னால் தெரிவதுதான் வேதாளம். அதை பிடித்து என்னிடம் கொண்டு வா. பட்வா, வேதாளத்தை இப்போதே கொண்டு வருகிறேன். விக்ரம், தைரியமாக விரைவில் வேதாளத்தை கொண்டு பயப்படாதே. தாங்கள் யார்? விக்ரம். விக்ரம், ஏதாளம் இப்படித்தான் ஓடிவிடும். அதை பிடிக்காமல் திரும்பாதே. அப்பொழுதுதான் நீ மகாவீரன். போ, தயங்காமல் போ. மகாராஜா, நில்லுங்கள். நீங்கள் எதுவும் பதில் சொல்லாதீர்கள். என் பேச்சை நன்றாக கவனியுங்கள். நான் 100 ஆண்டுகளாக இந்த உருண்டை மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். ஆனந்த யோகியில் மந்திர சக்தி அதிகரிக்க என்னை குப்பரியிலே போட எண்ணினான். நான் தப்பித்து மரத்தில் தொங்கினேன். இவனோ என்னை விடுவதாக இல்லை. இந்த ஆனந்த யோகி கொதிக்கும் எண்ணெயிலே நம் இருவரையும் பலி கொடுக்க நினைக்கிறான். இவன் நினைப்பது நடக்கக்கூடாது. இங்கேதான் அறிவை உபயோகிக்க வேண்டும். ஓமகுண்டத்தை வலம் வரும்படி கூறுவான். அப்போது நீங்கள் குருதேவா. விக்ரம், இந்த வேதாளத்தை தூக்கிக் கொண்டு எண்ணெய் கொப்பரையை 7 தடவை வலம்பா. குருதேவா, இந்த பழக்கம் எனக்கு முழுமையாக தெரியாது. இதிலே தவறுகள் நேர்ந்து விடலாம். தாங்களே சுற்றி வாருங்கள். உங்கள் கிருபையினால் தான் எல்லாம் சரியாக நடக்க வேண்டும். இப்பொழுதே உனக்கு காட்டுகிறேன். விக்ரம், பா, நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே செய், அப்படியே செய். புரிந்ததா? மகாராஜா விக்ரமாதித்யன், மகாராஜா விக்ரமாதித்யன். மகாராஜா, இன்றுதான் எனக்கு பூரண விடுதலை. மகாராஜா, இனி நான் என்றென்றும் உங்களுக்கு அடிமையாக இருப்பேன், பக்க துணையாக இருப்பேன். நீங்கள் சொல்வதெல்லாம் நான் கேட்பேன். மகாராஜா விக்ரம் வாழ்க. என்னை வாழ்த்தாதே. இது உஜ்ஜயினி மாகாளி அருள். உஜ்ஜயினி மாகாளி, உஜ்ஜயினி மாகாளி. தாயே, எல்லாமும் கருணை. சோ மந்திரகாளி பகவதி. எதைக் கண்டு இப்படி சிரிக்கிறாய்? என்ன நடந்தது? என்னுடைய முக்தி எனக்கு அருகே வந்துவிட்டது. சத்தியத்தின் சக்தி வெகு விரைவில் ஒளிவிடும். விக்ரமனுக்கு வேதாளம் கிடைத்து விட்டது. என்னது, விக்ரமன் இருக்கிறானா? ஆம், நான் உனக்கு முன்பே கூறியிருக்கிறேன், அவன்தான் உனக்கு யமன் என்று. விதற்காதே, என்னை கொல்ல எவனும் பிறக்கவில்லை. இதை என்று மறக்காதே கபாலிகா. நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கும் போரிலே நன்மைதான் வெற்றி பெறும். வேதாளத்தின் சக்தி சாமான்யமானதல்ல. அந்த சக்தியுடன் உன்னை விக்ரமன் அழித்து ஒழித்து சமாதி கட்டி விடுவான். வாயை மூடு.
நீங்கள் வந்து ஆனந்த வைக்கின் குகையிலிருந்து மீட்காவிட்டால் நான் முருங்கை மரத்தில் தான் இன்னும் தொங்கிக் கொண்டிருப்பேன். இவர்கள்தான் துஷ்டன் சக்கராதியின் சைன்யர்கள். இப்பொழுது பாருங்கள் மகாராஜ், நடக்கப் போகிற வேடிக்கையை இப்பொழுது வேடிக்கை பாருங்கள் மகாராஜா. ஏன் நிற்கிறாய்? உன் பலங்கொண்ட மட்டும் இவ்வளவு பேர் கீழே நிற்க நீ மட்டும் தொங்குகிறாயே, உன்னை விட போகிறேன். வேதாளம் பாவம், அவனை சித்தம் செய்யாது, எப்பழைத்து போகட்டும். நான் விடப்போகிறேன், நீ கீழே விடப்போகிறாய். விட்டு விடுவே, விட்டு விடுவே, விட்டு விட்டேன். என்ன மகாராஜா, இந்த சக்தி போதுமா? வேதாளம், இது மிக அற்புத சக்தி தான். மகாராஜா, என்னுடைய சக்தி உங்கள் சேவைக்கு உதவட்டும். இது வந்து அனுமான் ஸ்ரீராமனுக்கு சேவை செய்தது போல. நீங்கள் நினைத்தால் நான் உடனே வருவேன். நல்லது வேதாளம், நீ போகலாம். நீ எனக்கு தேவைப்படும் போது உன்னை அவசியம் நினைக்கிறேன். ஏன் சாக்க வேண்டும் மகாராஜா? இவள் ஜாதகப்படி இவளை எவன் மணக்க முன்வருகிறானோ அவன் விவாக மண்டபத்தில் இறந்து விடுவானோ? இப்போது நான் இறந்து விட்டால் திருமணம் நடக்காது, மணமகனும் பிழைத்து விடுவார். அம்மா, தற்கொலை செய்யும் எண்ணத்தை விட்டுவிடு. இந்த விக்ரமனை நம்பு. நான் உயிரோடு இருக்கும் வரை உனது பதியின் உயிர் போகாது. அவர் உயிரை நான் காப்பாற்றுகிறேன். ஐயா, உடனே திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சர்வ மங்கள மங்கள்கே இவே சர்வார்த்த சாதகே நரங்கே பிரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஓம் சத்தேம் தர்சோ தேவஸ்ய தீமகி தியோ யோ ந ப்ரசோதயாத். ஓம் சத்தேம் சுவாமி, 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 நான் எவ்வளவு துரதிருஷ்டசாலி! விக்ரமனின் பொய்யான வார்த்தையை நம்பி உங்களை கொன்று விட்டேன் சுவாமி, உங்கள் உயிரை மாய்த்து விட்டேன் சுவாமி. என்னாச்சு உங்க வாக்குறுதி? எங்க போச்சு உங்க வீரம்? என்ன சாக விட்டிருக்கலாமே! இந்த கல்யாணத்தினால் பதியின் முன்னே விதவையாக நின்று கதறுகிறேனே. பாருங்க, என் கோலத்தை என்னை ஏன் சாக விடல? இனி எனக்கு வாழ்வு தேவையில்லை, தேவையில்லை. நல்லது நிச்சயம் சொல்வதை. சகோதரி, உன்னுடைய பதியின் உயிருக்கு நானே பொறுப்பு. சத்திய வார்த்தையில் உனது மங்களத்தை நிச்சயம் காப்பாற்றுவே. என் வார்த்தை என்ன இது சகோதரி? மாதா மகாசக்தி யானையாக சொல்கிறேன், இன்றைக்கு எட்டாவது நாளில் உமது பதையை நிச்சயம் விட்டுத் தருவேன். நான் சொன்னது போல் நடக்காவிட்டால் அந்த க்ஷணமே நான் என் உயிரை அழித்துக் கொள்வேன். இது விக்ரமனின் வார்த்தை, விக்ரமனின் சத்தியம். மந்திரகாடி
நான் நெருப்பில் வேகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். நாகராஜா, நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ளும் உபாயத்தை கூறுகிறேன். அதோ விக்ரமாதித்த மகாராஜா. விக்ரமாதித்தனா? ஆம், அவர் வயிற்றிலே இடம் கே. தர்மம் தழைக்க, நீதி நிலைக்க, அன்பு வழி நடக்கும் மாமன்னன் விக்ரமாதித்தன் வாழ்க. ஓஹோ, நாகராஜா, என்ன அதிசயமான சந்திப்பு! நாகம் தீண்டியவனை காக்கத்தான் தங்களை தேடினேன். எப்படியோ நீங்களே தரிசனம் தந்து விட்டீர்கள். பெரிய சௌபாகியம் கிடைத்து விட்டது. சொல்லுங்கள், என்ன வேண்டும்? மன்னவா, நான் நெருப்பில் வேகிறேன், எனக்கு உங்கள் வயிற்றில் இடம் கொடுங்கள், அப்போதுதான் எனக்கு சாந்தி கிடைக்கும். நாகராஜா, நான் உமக்கு சாந்தியை தருகிறேன். பாருங்கள், என் வயிற்றுக்குள் செல்லுங்கள். உதமன், மத்திமன், அதமன் என்று மூன்று பிரிவு உண்டு. தனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கும் உதவி செய்வான் உத்தமன். தனக்கு உதவி செய்தவர்களுக்கு மட்டுமே உதவி செய்வான் மத்திமன். தனக்கு உதவியவர்களுக்கும் கெடுதல் செய்வான் அதமன். இதில் விக்ரமாதித்தன் முதல் ரகத்தைச் சேர்ந்தவன். நீ தெரிந்து கொள்ள வேண்டியது விக்ரமன் எங்கே என்றுதான். என்னது, என்ன கேட்கிறீர்கள் நீங்கள்? காதலை எவரும் எப்போதும் மறக்க இயலாது ராஜகுமாரி. காதலா? என்ன காதல்? எனக்கு எவர் மீதும் காதல் இல்லை, இது பொய். ஒருபோதும் நான் பொய் சொல்ல மாட்டேன் என்பது உனக்கே தெரியும். எனக்கு இவ்விஷயத்தில் மகிழ்ச்சியே. அந்த பொல்லாத அரக்கன் கபாலிகனுக்கு உதவுவதில் உனக்கு மகிழ்ச்சி இல்லை. மாவீரன் மாமன்னன் அந்த விக்ரமனின் வழிதான், நான் சொல்லும் சத்தியத்தின் வழி. இது சரிதானே? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. மீனாட்சி. குருதேவா. வணக்கம் குருதேவா, எங்கே சென்றிருந்தீர்கள்? வா மீனாட்சி, ஒரு அதிசயத்தை காட்டுகிறேன். பாரந்த விக்ரமனை. ஓம் ரீம் ஸ்வாஹா. என்னிடத்தில் மோதுகிறவனை இதுபோல் துடிதுடிக்க வைத்து நாசமாக்குவதுதான் என் வழக்கம். விக்ரமனுக்கு வந்த முடிவுதான். மீனாட்சி, விக்ரமனின் நிலைக்கு காரணம் நீதான். அமைதியாக யோசி. முதலில் பார்த்ததுமே அந்த விக்ரமனை காதலிக்க ஆரம்பித்து விட்டாய். மென்மையான உன் மனதை இப்படியா துடிக்க வைப்பது? நீ செய்த இந்த பாவத்திற்கு எந்த பிராயச்சித்தமும் இல்லை. உன்னை மாற்றிக்கொள்ள இதுவே நல்ல தருணம். அன்புதான் உலகில் சிறந்தது. மகாராஜா, 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 என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன நேர்ந்தது மகாராஜா? இந்த நிலையை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன் வேதாளம். சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டீர்களா? ஏன் மகாராஜா? பெருமையானது தியாக வாழ்வுதான் வேதாளம். பிறர் துன்பத்தை நீக்குவதே லட்சியம். சரிதானே? எனக்கு ஆணையிடுங்கள் மகாராஜா, அப்படிப்பட்ட கஷ்டத்தை நான் ஏற்கிறேன். உத்தரவு கொடுங்கள் மகாராஜா, என்னால் உங்கள் வேதனை காண சகிக்க முடியவில்லை. இப்போது வேதனை எதுவும் இல்லை வேதாளம், சந்தோஷம்தான். நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இதை வேதனையாக கொள்ளாதே. நீ எனக்கு எப்பொழுது தேவையோ அவசியம் உன்னை அழைப்பேன். மகாசக்தியை வணங்கி எனது லட்சியம் நிறைவேற வேண்டிக் கொள். ஆனால் மகாராஜா. போ வேதாளம், போ. மகாராஜா, இந்த விவசாயி நிலவரி தர மறுக்கிறார்.
எவன் எதிர்த்தாலும் அவனுக்கு தண்டனை உறுதி என்று உனக்கு தெரியாதா? சேனாபதி, நிலத்தை பறித்துக் கொண்டு இவனை ராஜ்ய தீபத்தை விரட்டி அடியுங்கள். வேண்டாம் வரிசை, வேண்டாம். ஏற்கனவே பட்டினியால் படிந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பிள்ளை குட்டிகள் வறுமையில் துடிக்கிறார்கள் மகாராஜா. தயவு செய்யுங்கள் மகாராஜா. சேனாபதி, இவர்களை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள். வேண்டாம் மகாராஜா, வேண்டாம். சகோதரி, நீ ஏன் தலையிடுகிறாய்? தந்தையே, அரசின் கடன் பிரஜைகளை காப்பதை தவிர அவர்களை அழைப்பதல்ல. மகேஸ்வரி, வேண்டாத விஷயத்தில் தலையிடுவது நல்லதல்ல. என்னுடைய ராஜ்ய விவகாரங்களை நான் பார்த்துக் கொள்வேன். எடுத்துச் செல்லுங்கள் இவர்களை. மகாராஜா, தந்தையே, அநியாய வழியில் சென்றால் அது ஆபத்தில் தான் முடியும். என்னுடைய மகளாக இருந்து கொண்டு என்னை எதிர்த்து பேசுகிறாயா? நீ ராஜகுமாரியாக இருப்பதற்கு காரணம் நான் இந்த நாட்டு ராஜா. இப்போதாவது நன்றாக புரிந்து கொள், அது உன் பாக்கியம். மன்னியுங்கள் தந்தையே, இது அவரவர் செய்த பாவ புண்ணியமே தவிர தாங்கள் கூறுவது போல் வேறு எந்தவித பாக்கியமும் இல்லை தந்தையே. இதனுடைய விளக்கம் மன்னன் மகளாக இருப்பதால் பாக்கியம் இல்லை, ராஜயோகம் என்பதை நீ நம்பவில்லை என்று தானே சொல்லுகிறாய்? அதில்லையே, தங்கள் பேச்சின்படி எதை பாக்கியம் என்கிறீரோ அது விதி கொடுத்த பாக்கியம் என்றுதான் நான் சொல்கிறேன். அது போதும், அதை நான் உனக்கு நிரூபிக்க வேண்டும். அந்த வித பாக்கியம் ராஜகுமாரி என்பதால் அல்ல. மகாமந்திரி, நாளை விடிந்தது மகேஸ்வரிக்கு திருமணம். மகாராஜா, இவள் கணவன் யார் தெரியுமா? நாளை காலை முதல் முதலாக நகரத்தின் வடக்கு வாசலுக்கு எவன் வருகிறானோ அவனே மகேஸ்வரி. அவன் கழுத்தில் மாலையிட வேண்டும். அங்கேதான் வேடிக்கை இருக்கிறது. என் அபிமான மகளுக்கு என்ன பாக்கியம் இருக்கிறது என்று? என்னாலா இவள் விதியாளா? அப்பா, சகோதரின் பிரச்சனையை ஏன் பெரிதுபடுத்துகிறீர்கள்? இல்லை, இதுதான் எனது ஆணை. சகோதரி, பிடிவாதத்தை விட்டுவிடு. இல்லை, தந்தையின் ஆணையை நான் மனப்பூர்வமாக ஏற்கிறேன். என்னுடைய வாதத்திற்கு ஒரு பரிசோதனை இது. இது என் கழுத்தில் மணமாலையா? யாரம்மா நீ? நான் உங்கள் அடிமை சுவாமி, தங்களின் தர்மபத்தினி நான். இறைவன் என்னை சோதிக்கத்தான் உங்களை அனுப்பியிருக்கிறார். இல்லை, என்னை மனம் புரிந்ததாக சங்கடம்தான் உன்னை வந்து சேரும். கண்ணிருந்தும் குழியிலே விழுவது அறிவுடையவர்கள் செயல் அல்ல. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உங்கள் உருவத்தை விட உள்ளத்தை தான் நான் நேசிக்கிறேன். வாருங்க சுவாமி, என் தந்தையிடம் ஆசீர்வாதம் பெறுவோம். மகேஸ்வரி, உன்னுடைய பாக்கியத்தின் லட்சணம் தெரிந்ததல்லவா? மகாராஜாவின் மகள் மகேஸ்வரியின் கணவன் அருவறுப்பான ஒரு குஷ்டரோகியாக இருக்கக்கூடாது. இல்லை தந்தையே, அமங்கல வார்த்தை எதுவும் சொல்லிவிடாதீர்கள். என்ன இருந்தாலும் என் கணவர் இவர். மகளே, இப்பொழுது கூட ஒன்றும் கெட்டுப்போகவில்லை. என் வார்த்தையை கேட்டு இவனை மறந்துவிடும். உன்னை அந்தஸ்துடைய ஒரு அழகிய ராஜகுமாரனுக்கு மனமுடிக்கிறேன். இல்லை தந்தையே, அது நடக்காது. சுவாமி பாருங்கள், இனியும் நாம் இங்கிருந்தால் நமக்கு சங்கடம் தான். விதியின் எண்ணம் எதுவும் அப்படியே நடக்கட்டும். பாருங்கள் சுவாமி, பாருங்கள், பாருங்கள் சுவாமி. குடை நிழலில் இருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமெலிந்து ஓரூர் நன்னினும் நண்ணுவர் வெண்பொற் குடை கீழிருந்து ஊராண்ட மன்னவனும் விதிவசத்தால் நாடு விட்டு நாடு நடைதளர்ந்து சென்றதுண்டு. அரண்மனையில் அம்சதூளிகா மஞ்சத்தில் உறங்கியவள் ஆரண்யத்திலே நடக்கிறாள்.
என்று ஒன்று இருக்கிறது, அதை மீறி எவருமே செயல்பட முடியாது. இப்படி ஒரு அவஸ்தையை நீ ஏன் உருவாக்கி கொண்டாய்? சுவாமி, சுவாமி, மனம் சோர்ந்து விடாதீர்கள் சுவாமி. நான் என் உயிரை கொடுத்தாவது உங்களை காப்பாற்றுவேன். நான் வணங்கும் தெய்வம் என்னை ஒருபோதும் கைவிடாது. மகேஸ்வரி, என்னை பற்றி கவலைப்படவில்லை, உன்னை நினைத்துத்தான் வருந்துகிறேன். அப்படி ஏதும் இல்லை. மகாராஜா விக்ரமனுடைய துக்கத்தை என்னால் காண சகிக்க முடியவில்லை. அவர் உங்களுடைய பரம பக்தர். அம்மா, இந்த சங்கடத்திலிருந்து உங்கள் பிள்ளையை ரட்சியுங்கள், கருணை காட்டுங்கள். அம்மா, உன்னிடத்தில் தான் என் கஷ்டத்தை சொல்கிறேன். அம்மா, மகாசக்தி உன் பாதமே கதி, உனக்கு இது சாதாரணம் அம்மா. கொண்டு அவன் வயிற்றில் இடம் கொடுத்தானோ, அவனை ஏன் நிலை குலைய வைத்தாய்? அவன் சாதாரண ஆள் இல்லை, மகாராஜா விக்ரம். மகாராஜா விக்ரம் தெரியும் எனக்கு. தெரிந்த பின்னும் அவர் வயிற்றில் இருந்து நீ ஏன் வெளியே வரவில்லை? வரமாட்டேன், இங்குதான் எனக்கு சாந்தி. உன்னை யாராவது கொன்றால் மகாராஜா விக்ரம் பழைய உரு அடைந்து விடுவார். இதுதான் தேவ ரகசியம். இந்த விஷயம் யாருக்கு தெரிய போகிறது? நான் விக்ரம் வயிற்றிலேயே தான் இருப்பேன். உன் வேலையை பார்த்துக் கொண்டு நீ போ, நான் வெளியே வரமாட்டேன். சுவாமி, மகேஸ்வரி, சுவாமி, 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 இது என்ன ஆச்சரியம்? மகேஸ்வரி, மகேஸ்வரி, சுவாமி, பிரபு, நான் கண்படு கடவிலே. சுவாமி, நான் எவ்வளவு பாகியசாலி, தங்களுக்கு பழைய உருவம் வந்துவிட்டது. மகாசக்தி அருளா, நமக்கு கிடைத்தது பொது வாழ்வு. மகேஸ்வரி, இதெல்லாம் நடந்தது எப்படி? எந்த விஷனாகும் உங்களை இப்படி மாற்றியதோ அதை கொண்டு விட்டேன் சுவாமி. அந்த நாகத்திற்கு அபயம் கொடுத்ததே நான் தானே, அதையா கொன்று விட்டாய்? இதில் தவறு ஏதுமில்லை, இது இது நியாயம்தான். அதை கொன்றால்தான் உங்களுக்கு பழைய உருவம் வரும் என்பதை அறிந்துதான் இப்படி நடந்து கொண்டேன். தங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா சுவாமி? இல்லை, என்னுடைய நியாயத்தை புரிந்து கொள் மகேஸ்வரி. என்னுடைய வார்த்தையை காப்பாற்ற நானும் இறந்து போகிறேன். இதுவே பாவத்துக்கு பிராய்ச்சித்தம். இல்லை இல்லை, என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? மகேஸ்வரி, என் சிதைக்கு தீமூட்டு. விக்ரம், உமது தியாக உள்ளத்தால் உயர்ந்த காரியம் செய்தாய், பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தேன் நான். முன்பு எமது மகன் நாககுமாரனுக்கு உன் வயிற்றில் இடம் கொடுத்ததனால் வேதனை தீர்ந்தது அவனுக்கு. உன் மனைவி மகேஸ்வரி அவனை கொன்றதால் சாபு விமோசனம் பெற்றான். தியாகங்கள் வீண் போவதில்லை. நமஸ்காரம் அம்மா, எனது தவறை உணர்ந்தேன், மன்னிக்க வேண்டுகிறேன். அவர்களிடம் மன்னிப்பு கேள்.
விக்ரம், எது வேண்டுமோ என்னிடம் கேள். மகனே, உனக்கு என்ன தேவை? நாகமாதா, எனக்கு எதுவும் தேவையில்லை அம்மா. மரணப்படுக்கையில் கிடக்கும் ஒரு மனிதனை பிழைக்க வைப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். ஒரு உபாயம் சொல்லுங்கள். இதோ இது சஞ்சீவினி மணி. இதை கொண்டு உன் வாக்கை நிறைவேற்று. அம்மா, நன்றி மாதா. அம்மா, வேதாளம், ஸ்ரீராமன் நினைத்தார், ஹனுமான் வந்தார். வேதாளம், ஆஹா மகாராஜா, இப்பொழுது நீங்கள் முன்பை விட அழகாக இருக்கிறீர்கள். ஏதோ ஒரு அழகியின் நிழல் பட்டிருக்கிறது. ஆமாம் வேதாளம், அப்படி ஒரு அழகி கிடைத்ததே நான் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம். அவள்தான் உன் அண்ணி மகேஸ்வரி. அண்ணி மகேஸ்வரி? அம்மா, உன்னுடைய கிருபா சக்தியால் என்னுடைய கஷ்டங்கள் அத்தனையும் போக்கிவிட்டாய் அம்மா. உனக்கு நன்றி தாயே, நன்றி. பாக்யம் என்பது விதிப்பயன், அதுதானே உங்கள் சித்தாந்தம்? சுவாமி, தாங்களே என்னை கூப்பிட்டீர்கள்? இல்லையே, இந்த குரலை அண்ணி கேட்டிருக்க முடியாது. நான் தான் உங்கள் மைத்துனன். இது இது யாருடைய குரல்? பயப்படாதே மகேஸ்வரி, இது என் ஆத்ம நண்பன் வேதாளத்தின் குறும்புத்தனம். வேதாளம், விளையாட்டு போதும், விளையவா, வந்து உன் அண்ணிக்கு தரிசனம் கொடு. நமஸ்காரம் அண்ணி. ஓ, நீதான் என் அன்பான மைத்துனரோ. இருங்க, இனிப்பு தருகிறேன். ஆமாம், இனிப்புக்கு என்ன செய்வது? இப்பொழுது உங்களுக்கு இனிப்பு தானே வேண்டும். அலெக் நிரஞ்சன், வேதாளம், இன்னும் உன் பசி ஆறவில்லையா? எல்லாவற்றையும் நீயே விழுங்கி விட்டாய். மகாராஜா, இந்த லட்டு எந்த மூலைக்கு? வேதாளம், உடனே சஞ்சீவனி மணி எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துக்கு போக வேண்டும். அதனால் என்ன? ஆகாயத்தில் இப்போதே பறக்கலாம். சகல உயிர்களையும் காத்து ரட்சிக்கும் அன்னை பவானி, உனக்கு நன்றி. சுவாமி, மகாராஜா, மிக்க நன்றி. மகாராஜா, நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள். Thank you.
போய் அந்த கொடியவர்களை அழித்து விடுவோம். என் உயிரே போனாலும் கவலை இல்லை. மகாராஜா அவசரம் வேண்டும், ராஜதந்திரத்தால் காரியம் முடியும். நீங்கள் அரண்மனைக்கு போங்கள், நான் போய் கபாலிகனின் உயிர் ரகசியத்தை தெரிந்து வருகிறேன். போய் அந்த கொடியவர்களை அழித்து விடுவோம்.
என் உயிரே போனாலும் கவலை இல்லை. மகாராஜா அவசரம் வேண்டாம், ராஜதந்திரத்தால் காரியம் முடியும். நீங்கள் அரண்மனைக்கு போங்கள், நான் போய் கபாலிகனின் உயிர் ரகசியத்தை தெரிந்து வருகிறேன். தாங்கள் எங்கே? நான் எங்கே? தாங்கள் யானை, நான் எறும்பு, நான் சிங்கம், தாங்கள் எலி. சந்தேகமே இல்லை, தாங்கள் சிங்கமே தான், நான் சுண்டலியே தான். சுண்டலியா? சுண்டல் இழக்கலாம் என்று இடம் இல்லை. முதலில் கால்களை விடு, பிறகு பேசு. குருதேவா, தாங்கள் எனக்கு அடைக்கலம் தராத வரையில் நான் உங்கள் காலை விடமாட்டேன். குறைந்தபட்சம் உங்கள் வாயால் என்னை சிஷ்யன் என்று கூறுங்கள் குருதேவா. உன்னை நன்கு அறியாமல் சிஷியனாக ஏற்றுக்கொண்டு நான் உயிரை விட வேண்டுமா? நான் ஒன்றும் ஏமாடி இல்லை. முதலில் சொல்லப்பா, நீ யார் என்று. குருதேவா, குருதேவா, அந்த ஆனந்த யோகியின் பயங்கரமான மரணத்தை மறந்து விட்டீர்களா? கொடூரமாக எரியும் எண்ணெய் குப்பரியில் அநியாயமாக தள்ளி கொன்றானே அந்த விக்ரமன். அவனை பழிவாங்க நான் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறேன். யாராலும் உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது குருதேவா. அதனால் உங்கள் உயிர் இருக்கும் இடத்தின் ரகசியத்தை உடனே கூறுங்கள். குருதேவா, விரோதியான அந்த வேதாளத்தை எங்கிருந்தாலும் விடமாட்டேன். அவனை அடித்து அடித்து கொள்ளுவேன் குருதேவா. ஓஹோ, அப்படியா? விக்ரமனின் வேதாளத்தையும் கொல்ல விரும்புகிறாய்? அப்படியானால் உன்னை சிஷியனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். சந்தோஷம் குருதேவா, சந்தோஷம். என் உயிரை விட உங்கள் உயிரைத்தான் நான் பாதுகாப்பேன். காரணம் என் குரு அல்லவா? சுண்டலியே. என்ன குருதேவா? எம்முடைய உயிர் ரகசியத்தை சொல்லுகிறேன். 5 தங்க தாமரைகளில் என் உயிர் இருக்கிறது. நல்லது. இந்த ரகசியத்தை நான் யாரிடமும் நிச்சயமாக கூற மாட்டேன். குருதேவா, இந்த 5 எங்க இருக்கிறது? இந்த ரகசியம் என் சிஷ்ய மீனாட்சிக்கு தான் தெரியும். முதலில் உன் சக்தியை காட்டு, அதற்கு பிறகு நான். கபாலிகா, என்ன உனக்கு அது தெரியாதா? வேதாளம் உன் உயிர் ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இங்கிருந்து சென்று விட்டான். சரியான மடையன் வேதாளம். எம்மை இப்போது ஏமாற்றி விட்டாய், உன்னை கவனிக்கிறேன். மகாராஜா, நான் இங்கிருந்து போய் அந்த துஷ்டன் கபாலிகனின் உயிர் ரகசியத்தை தெரிந்து கொண்டேன் மகாராஜா. அது என்ன ரகசியம்? மகாராஜா, ரகசியம் மீனாட்சிக்கு தெரியும். அதனால் அன்னி ராஜாவின் பிரேமை நாடகத்துக்கு அனுமதி கொடுக்க வேண்டுகிறேன் மகாராஜா. பிரேமை நாடகமா? புரியவில்லையே வேதாளம். புரியும்படி சொல்கிறேன் மகாராஜா. நீங்கள் உடனே போய் மீனாட்சியை சந்தித்து தங்கத்தாமரை 5 எங்கே என்று தெரிந்து கொள்ளுங்கள். நீயே மலர், நீயே வனம், நீயே
அடைத்து விட்டார் மீனாட்சி.
உன்னை நான் நன்கு அறிவேன். உன் மனம் என்ற சிறையில் என்னை என்றைக்கோ தள்ளிவிட்டாயே. உனக்கு தெரியாது, முதன் முதலாக நாம் சந்தித்த போது உன் கண்கள் சத்துருக்களையும் மித்திரர்களாக்கும் சக்தியை சொன்னது. விக்ரம், பிரேமையில் கலந்துவிட்டால் பேச்சுக்கே இடமில்லை. மயக்கத்தில் நினைவிழந்து ஏதேதோ பிதற்றுகிறேன். என்னை விக்ரமனிடத்தில் கொடுத்து விட்டேன். முதலில் ஏதேனும் தவறாக நடந்திருந்தால் மன்னித்து எனக்கு உங்கள் நெஞ்சத்தில் இடம் கொடுங்கள். இந்த சுகத்தை நான் எப்பொழுதுமே கண்டதில்லை. மீனாட்சி, மீனாட்சி, எத்தனை காலமாக மக்கள் அவதிப்படுகிறார்கள். நாட்டு மக்கள் அலமடைய வேண்டுமானால் கபாலிகளிடையே உணர்வுதான் எனக்கு தேவை. மீனாட்சி, ஒழித்து வைக்கப்பட்ட அந்த தங்க தாமரைகள் இருக்கும் இடம் எங்கே என்பதை நான் சொன்னது கபாலிகனுக்கு தெரிந்தால் பின்பு என்ன நடக்கும் தெரியுமா விக்ரம்? மீனாட்சி, எந்த ஆபத்தையும் கடக்கும் சக்தி எனக்கு உண்டு. தங்க தாமரைகள் எங்கிருக்கிறது சொல், சொல் எங்கிருக்கிறது என்று. நீ இங்கேயுமா வந்து விட்டாய்? பெண்ணை மயக்கி ரகசியத்தை தெரிந்து கொள்ளாயா? நலிந்து கிடக்கும் மக்களுக்கு வாழ்வு கொடுக்க உன்னை பலி கொடுப்பேன். முட்டாள், உன்னை இக்கடமே அழித்து ஒழித்து விடுவேன். மீனாட்சி, பகைவனிடம் காதல் விளையாட்டா விளையாடுகிறாய்? இவன் யார் தெரியுமா? ஓம் ரீம் சா. இவனை சிறையில் அடையுங்கள். ஓம் சா, இனி நீ தப்ப முடியாது. வீரர்களே, இவனை இழுத்துக் கொண்டு போய் சிறையில் அடையுங்கள். தீர்ந்தான் விக்ரமாதித்தன். வேதாளம், வேதாளம், நீ எங்க இருக்கிறாய்? நீ எங்க இருக்கிறாய் வேதாளம்? வேதாளம், நீ என்ன யோசிக்கிறாய்? அண்ணி, மகாராஜா என்னை அழைக்கிறார். அவருக்கு ஏதோ சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது. நான் புறப்படுகிறேன். ஓம் லிங் தாமே ஆவா. ஓ வா 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 வேதாளம், வா வேதாளம், வா வா வா. வேதாளம், நீ இப்போது வலையில் சிக்கிக் கொண்டாய். விக்ரமனுக்கு உதவி செய்ய முடியாது. சக்ராஜ், குருதேவா, குற்றவாளிக்கு தண்டனை கொடு. எந்த கண்கள் ராஜகுமார் மீனாட்சியை காதல் வசியத்தோடு பார்த்தனவோ அந்த கண்களை குத்திவிடு. அந்த கைகளை பெட்டி எறி. அருள் நீ சாயீஸ்வரி மாதா, நானோர் பேதை
நான் உடனே வேதாளத்தை சந்தித்தே தீர வேண்டும். விக்ரமனி, நீ ஒரு காலம் கொல்ல இயலாத காபாலிகா. நீ தலைகீழாக நின்று தவம் செய்தாலும் மந்திர தந்திரங்களாலும் விக்ரமனை அழிக்கவே முடியாது. மாகாணியின் அருள் உள்ளவன் அவன். உடனே விக்ரமனை கழுகுகளும் நரிகளும் தின்று முடித்திருக்கும். அந்த மகேஸ்வரியின் கற்பின் சக்தி விக்ரமனை காத்து ரட்சிக்கிறது. மாகாணியும் மரணாக நிற்கிறாள். மகேஸ்வரின் கற்பின் சக்தியை நான் பார்த்து விடுகிறேன். பராக்கிரம விக்ரமா வருக. யார் நீங்கள்? மகாஷ்டன் கபாலிகனின் குரு சஞ்சீவினான். என்னை ஏமாற்றி இங்கே அடைத்து விட்டார். உனது வேதாளத்தை கண்ணாடி ஜாடியில் அடைத்ததும் அவனே. அஞ்சாதே விக்ரமா, அவனை விடுவிக்கும் உபாயத்தை நானே கூறுகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி மகாராஜா. விக்ரம், நீ வேதாளத்தை விடுதலை செய்து விட்டாயா?
இப்பொழுதே உங்களை மரணத்தின் மடியில் தூங்க வைக்கப் போகிறேன். வாங்க மகாராஜா. என்ன சுகம் என்ன சுகம், புதிய மலை தென்றல் என்னை புல்லரிக்க வைக்கிறது. மகாராஜா, இப்பொழுதே போகலாம். நம்மை காத்து ரட்சிக்கும் உஜ்ஜயினி மாகாளியை தரிசிப்போம். என்ன காரியம் இது மகாராஜா? எங்கள் ஒரே மகன் காசியிலே படித்துவிட்டு திரும்பும் போது சக்ராஜின் சேவகர்கள் எந்த காரணமும் இன்றி அவனை கொன்று விட்டார்கள் மகாராஜா. அவனது பிரிவான் நாங்கள் தவிக்கிறோம் மகாராஜா, தவிக்கிறோம். மகனே போன பிறகு எங்களுக்கு ஏது வாழ்க்கை? நாங்களும் போய் சேருகிறோம் மகாராஜா. அம்மா, ஜனனமும் மரணமும் இயற்கையின் ஏது. எல்லோரும் ஒரு நாள் இந்த பொய் உலகத்தை விட்டு போயாக வேண்டும். இல்லை மகாராஜா, பாசத்தின் துயரம் எங்களை வாட்டுகிறது. எங்களை சாக விடுங்கள் மகாராஜா, எங்களை சாக விடுங்கள். பொறுங்கள் இறைவில், நான் உங்கள் புத்திரனை உம்மோடு சேர்த்து வைக்கிறேன். மீண்டும் எங்கள் புத்திரனை உயிரோடு பார்க்க முடியுமா? முடியும், ஆனால் ஒரு நிபந்தனை. நிபந்தனையா? ஆம். என்ன நிபந்தனை? மகனை பார்த்த பின் பாசத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும். அவனது ஆத்மா சாந்தியடைய அது திரும்பி சென்று விடும். எங்களுக்கு சம்மதம் மகாராஜா. இப்பொழுது நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள், அங்கே உங்கள் புத்திரன் உயிரோடு இருப்பார். நன்றி மகாராஜா. வேதாளம், மன்னவா, இந்த பெற்றோர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய நான் கூடு விட்டு கூடு செல்லப் போகிறேன். நான் வரும்வரை உடலை பத்திரமாக பார்த்துக்கொள். உங்கள் ஆணை மன்னவா. ஓம் ஐம் கிரீம் ஜாம் தும் பட் ஸ்வாஹா. மகனே! அம்மா! மகனே! அம்மா! மகனே! 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 ஜெய் மந்திரகாளி பகவதி, ஜெய் மந்திரகாளி பகவதி. மாயாவினி, வா என் எதிரே. குருதேவா. மாயாவினி, மகாளி சன்னதியில் வேதாளம் விக்கிரமனின் சரீரத்தை காத்து கிடக்கிறான். நீ அங்கு சென்று சாகசத்தால் விக்கிரமன் அருகில் இருந்து வேதாளத்தை கடத்தி செல். போ. உத்தரவு குருதேவா. Bye.
இது? கபாலிகனா? புரிந்து விட்டது. உன் தந்திரம் எனக்கு தெரியும். எங்கள் மகாராஜா விக்ரமனின் உடலில் விளையாடுகிறாயா? சரி, நீ இங்குதானே வந்தாக வேண்டும். சுவாமி, தாங்கள் ஏன் பேசவில்லை? என்ன விஷயம்? பேச என்ன இருக்கிறது? என் ஆசையை தீர்த்து விடு. நீ என் சுவாமி இல்லை, யார் நீ? திரும்ப வந்து விட்டாயா? நீயா கபாலிகா? இப்பொழுது நீ உயிரோடு போக மாட்டாய். இங்கிருந்து உன்னை நான் விடப்போவதும் இல்லை. நீ என்ன சிறு பயல்! பகவானே வந்தாலும் மோத தயார். அப்படியா? பார்த்தாயா என் சக்தியை? நானே கடவுள், தூமந்த காணி. வேதாளம், என்ன செய்கிறாய்? என்ன கவலை உனக்கு? நீங்கள் இவ்வளவு நேரம் எங்கே போயிருந்தீர்கள்? இங்க கபாலிகன் இல்லாத தந்திரங்களை செய்து விட்டான். நானும் அவனை தீர்த்து விடத்தான் முயற்சி செய்தேன். ஆனாலும் அவன் தப்பித்து சென்று விட்டான். அவன் உயிரோடு இருக்கும் வரை நாம் ஏதும் செய்ய முடியாது. வேதாளம், அவனை அழைப்பதுதான் நமது லட்சியம். அதுவும் உண்மைதான். உயிரோடு இருக்கும் வரை நாம் ஏதும் செய்ய முடியாது. வேதாளம், அவனை அழைப்பதுதான் நமது லட்சியம். அதுவும் உண்மைதான். அந்த லட்சியம் நிறைவேற வேண்டுமானால் நாம் இப்போது உடனே மீனாட்சியை சந்திக்க வேண்டும். விக்ரம், விக்ரம், நான் தனியே கிடந்து தவிக்கிறேன். நான் வந்தே தீருவேன். உன்னிடம் ரகசியத்தை சொன்னால் தான் உன் லட்சியம் நிறைவேறும். எனக்கு எனக்கு இருக்கும் தடைகளை உடை தெரியும். வழி எனக்கு தெரியவில்லை. ராஜகுமாரின் மீனாட்சி? யார், யார்? உன் ஆத்ம நண்பன் வந்திருக்கிறேன் மீனாட்சி. யார் நீ? நான் தான் வேதாளம். வேதாளமா? அதிர்ச்சி வேண்டாம் ராஜகுமாரி. உங்களை விடுவித்து அழைத்து போகவே நான் வந்திருக்கிறேன். தடை சொல்லாமல் கிளம்புங்கள். எங்கே? உங்களை நினைத்து துரும்பாக இழைத்து விட்டார் மகாராஜா விக்ரம். தனிமையில் வாடுகிறார். மகாராஜா விக்ரம் அவர் இப்படி எங்க இருக்கிறார்? அவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறேன். பாபிராட்சி, கபாலிகனை கொல்ல தங்கத் தாமரை ரகசியத்தை அறியத்தான் உன்னை காண வேதாளத்தை அனுப்பினேன். அது எங்கே இருக்கிறது? மகாராஜா, பாலிகனுக்கு கிடைத்தது 4 தாமரைகள். இதில் முதல் தாமரை ஆச்சாரிய சோதேவ ஆசிரமத்தில் இருக்கிறது. ஆனால் இதை சாதிப்பது மிக கடினம். அந்த கவலை எதற்கு மகாராஜா? நாம் இப்பொழுது ஆச்சாரிய சுவாமி ஆசிரமத்துக்கு செல்வோம்.
மகாராஜா, இதுதான் வாத்தியார் சோமதேவரின் ஆசிரமம். அடடே, இங்கே இருப்பது அனைவரும் சின்ன சின்ன பிள்ளைகள். முதல் தங்கத்தாமரை கிடைக்க மகாராஜா நீங்கள் சின்ன பிள்ளையாக வேண்டும். சின்ன பிள்ளையா? இருங்கள். வேதாளம், என்ன இப்படி செய்து விட்டாய்? மகாராஜா, நிதானமும் பொறுமையும் தான் வேண்டும். அங்கே தேவதையிடம் தான் முதல் தாமரை இருக்கிறது. புரிந்ததா? புரிந்தது, புரிந்தது. செல்வோமா? வா. தோடுடைய செய்தி என் விடையேறிய தூவெண்மதி சூடி காடுடைய பொடி பூசி கவர்கள். எமது குழந்தையை உங்கள் ஆசிரமத்தில் சேர்த்துக் கொண்டு வித்தை போட்ட வேண்டும். அப்படியே ஆகட்டும். பார்த்தாயா பையா, வாத்தியாரிடத்தில் அடி வாங்காமல் படிக்க வேண்டும். முறைக்காதர பையா. அரசு லட்சணம் உள்ளவன் வந்துவிட்டார். இப்போது என் விரதம் முடிவடைகிறது. ஜெகச்சனனிமா காளி வைரவி மந்திரதாரிணி தலைவி கூறியிருந்தாள். அப்படிப்பட்ட ராஜகுமாரன் கிடைத்துவிட்டதால் தன் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்ள மாயாலோகத்திற்கு வந்து சேர்ந்தாள் தேவதை. தெரியும் நீ பாலகனை இங்கு அழைத்து வருவாய் என்று. எங்கே இருக்கிறான் காட்டு அவனை. மயக்க நிலையிலே இருக்கும் பிள்ளையை பாடசாலைக்கு சென்றால் அழைத்து வரலாம். சீக்கிரம் புறப்படுங்கள். அடியே, நீ ஏமாந்தது போதாது என்று எங்களையும் ஏமாற்றப்பா? அப்படியொன்றுமில்லை, நான் காட்டுகிறேன், வா என்னோடு. சாதாரண பாலகன் இல்லை, சகல சக்திகளும் படைத்த விக்ரமாதித்த மகாராஜா. எங்களை கொல்வதற்காக இங்கு அழைத்து விடவே. Yeah.
மகாராஜின் உயிரே அதோ அந்த மைனாவில் தான் இருக்கிறது. கழுத்தை திருகி கொன்று விடுங்கள், கூட்டமே அழிந்து விடும். அப்படியா? சீக்கிரம் போக. வந்திருக்கும் பொன்னை விடவே மாட்டேன். விக்ரமாதித்த மகாராஜா, எங்களை விட்டுவிடுங்கள், எங்கள் உயிரை விட்டுவிடுங்கள். வேண்டாம், போடி நாங்கள் செய்கிறோம். பொன்னை விடவே மாட்டேன். வேண்டாம். மகாராஜா வாழ்க, மாமன்னன் வாழ்க. கபாலிகன் எங்கள் நான்கு சகோதரிகளுக்கும் நான்கு தாமரைகள் கொடுத்து அடிமைகளாக நடத்தி வந்தான். நான் தான் முதல் தேவதை, பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறேன். இதோ தாமரை. இதில் மீதம் இருக்கும் மூன்று தாமரைகளையும் பெற்று மூன்று சகோதரிகளையும் விடுவீங்கள் மகாராஜா. அடுத்த தாமரை எங்கே இருக்கிறது? சுந்தரபுரியிலே. வேதாளம் மகாராஜா, முதல் தாமரை கிடைத்து விட்டது. அடுத்த தாமரை சுந்தரபுரி மாளிகையில் கிடைக்கும். சுந்தரபுரி போலாம், வாருங்கள். இப்பொழுதே போகலாம். சொல்மந்த காளி சுவாகா. இது எப்படி நடந்தது, எப்படி நடக்கும்? விக்ரமனுக்கு முதல் தாமரை கிடைத்து விட்டது. ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பார்க்கிறேன் ஒரு கை. அம்மா, மகாராஜன் விக்ரமன் வெற்றி பெற அருள்வாய் தாயே. அவருக்கு எந்த சங்கடமும் வராமல் காத்தருள்வாய். இதுவே எங்கள் பிரார்த்தனை அம்மா. தெரிசூலி அம்மா, என் கணவனுக்கு எல்லா சக்தியையும் கொடு. சத்தியத்திற்கும் நியாயத்திற்கும் துணை புரிதாயே. வேதாளம் மகாராஜா, இது எந்த இடம்? இங்கு எவருமே இல்லையே. இதுதான் சுந்தரபுரி மகாராஜா. இங்கே ஒவ்வொரு வினாடியும் எச்சரிக்கையுடன் கவனமாக இருக்க வேண்டும். விக்ரமாதித்ய மகாராஜா, மகாராஜா தாங்கள் சரியான இடத்திற்குத்தான் வந்திருக்கிறேன். இரண்டாவது தாமரை இங்கேயே கிடைக்கும். உன்னை எந்த சக்தி இப்படி ஆக்கியது? மகாராஜா, மந்திர ராட்சசன் இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டான். உன் அழகு ரூபம் தேவதையை போல் இருக்கிறதே. ஆமா மகாராஜா, நான்கு தேவதைகளுக்கும் ஒரே ஆத்மாதான். அடுத்த தாமரை எங்கே இருக்கிறது? ஒற்றைக்கன் ராட்சசன் தாமரையை ஒழித்து வைத்திருக்கிறான். அந்த தாமரையை பெற என்னதான் வழி?
ஒற்றை கண் ராட்சசனை சாகடித்தால் தான் தங்க தாமரை கிடைக்கும். ஓடி ஒளியுங்கள் மகாராஜா, அவன் வந்துவிட்டான். சீக்கிரம் போங்கள். இங்கே மனித ஓடை அடிக்கிறது. எங்கே மனித ஓடை? எங்கே அந்த மனிதன்? தேவதையே, தலை ஒட்டி கொள்ளட்டும். எங்கே அந்த மனிதன்? எங்கே? இங்கு யாரும் இல்லை, நான் தான் இருக்கிறேன். என்னை சாப்பிட்டு விடு. கண்ணில் இருக்கிறது, கண்ணை குத்துங்கள். நன்றி மகாராஜா, ஒற்றை கண் ராட்சசனை கொன்று என்னை ரட்சித்தீர்கள். இந்தாருங்கள். அன்பு மிகுந்தவளே, மூன்றாவது தாமரை எங்கே இருக்கிறது? இருக்கும் இடம் பாதாளலோகம். எங்கே இருக்கிறது? இருக்கும் இடம் பாதாளலோகம். வழி? இந்த தாமரையால் பூமியில் கோடு போடுங்கள், பாதாள உலகிற்கு வழி கிடைக்கும். நன்றி. விரைந்து செல். விக்ரமன் இரண்டு தாமரைகளையும் கைப்பற்றி மூன்றாவதை தேடி பாதாள லோகம் சென்று கொண்டிருக்கிறார். அவனை மோகவலை சிக்க வைத்து அந்த இரண்டு தாமரைகளை கைப்பற்று. தங்கள் ஆணை குருதேவா. ஓ Thank you.
தங்கமே தருகிறேன். மகாராஜா, மகாராஜா,
எப்போதும் உன் மகாராஜாவின் மயக்கம் தீரவே தீராது. தங்க தாமரைகளை கொடுத்து விடு. கபாலிகனிடமிருந்து எனக்கு விடுதலை கிடைத்துவிடும். சுந்தரி, கபாலிகன் தீய சக்தியின் பொக்கிஷம். எங்கள் மகாராஜா விக்ரமன் பணி பிறர் துன்பம் களைவது, பிறர் நன்மை நினைப்பது, தன்னலத்தை வெறுப்பது. சுந்தரி, நான் வேண்டி கேட்கிறேன், நல்ல உள்ளத்தை நோக வைக்காது, உன் மோக ஜாலத்திலிருந்து விடுதலை செய். உனக்கு கபாலிகளின் சக்தி தெரியாது. உங்கள் மகாராஜா விக்ரமனுக்கு உதவி செய்தால் கபாலிகள் என்னை எரித்து சாம்பலாக்கி விடுவான். உன் சொந்த சுயநலத்திற்காக லட்சக்கணக்கானவர்கள் அழிவது அழகல்ல சுந்தரி. மகாராஜா விக்ரமனிடத்தில் வேண்டாம் இந்த மாயாஜாலம். இன்றிலிருந்து உன் மனதை கொஞ்சம் மாற்றிக்கொள். இனிமேல் இந்த பாவத்தை தொடர்ந்து செய்யாதே சுந்தரி. மனமிரங்கு, பாவ செயல் பலன் தராது. நீ சொல்வது சரிதான் வேதாளம். சுயநலத்தை நினைத்தேன், இன்னலுக்கு ஆளான லட்சக்கணக்கான மக்கள் நலத்தை மறந்தேன். மகாராஜா, மகாராஜா, நீ எங்கே போயிருந்தாய்? நான் மயக்கத்தில் மறைந்தேன், மறுபடியும் வந்தேன். தாமரைகள் இதோ, நாம் போகலாம். காபாலிகா, சுந்தரி விக்ரமனை மோக வலையில் இருந்து விடுவித்து விட்டாள். இங்கேயும் உனது தந்திரம் பலிக்கவில்லை. அந்த விக்ரமனின் கையில் கிடைக்கப் போவது மூன்றாவது தாமரை. குருதேவா, குருதேவா, விக்ரமன் ஜெயித்து விடுவான் போல் இருக்கிறதே. விக்ரம், விக்ரமனின் வெற்றிக்கு காரணம் உங்கள் மீனாட்சியும் மகேஸ்வரி. நீ போய் அவர்களை சிறையில் அடைத்து வை. உத்தரவு குருதேவா. அதோ தங்க தாமரை, தங்க தாமரை. மகாராஜா, அதோ பாருங்கள், தேவதையின் தீயிலே மூன்றாவது தாமரை. ஆனால் மகாராஜா, அக்னி இவ்வாறு வீசுகிறதே. நீ இங்கே, நான் கொண்டு வருகிறேன். மகாராஜா, ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனு தே சுரவர வர்ஷினி துத்தர தர்ஷினி துன்முக மர்ஷினி ஹர்ஷரதே. நன்றி விக்ரம், எனக்கு கபாலிகனிடமிருந்து விடுதலை கிடைத்து விட்டது. அடுத்து நான்காவது தாமரை எங்கே என்று சொல்வாயா? சொல்கிறேன், அதற்கு ஆகாய மாளிகைக்கு போக வேண்டும். வீரத்தை நிலைநாட்டினீர்கள். இது மகாவீரனால் மட்டுமே முடியும். இதோ நான்காவது தாமரை. மகா,
விக்ரமா, கபாலிகனின் அக்கிரமத்திற்கு முடிவு கட்டி எனக்கு விடுதலை அளிப்பீர்கள். இந்தாருங்கள் நான்காவது தாமரை, ஐந்தாவது கபாலிகனிடம் இருக்கிறது. கபாலிகா, சத்தியத்தை மதித்தவர்களுக்கு இதுதான் தண்டனையா? நீ செய்த மகா பாவங்களுக்கு நீதி தேவன் உன்னை சும்மா விடமாட்டான். துரோகி விக்ரம் மகராஜ் வந்து விட்டாரா? வரட்டும், வா விக்ரமா, வா. சகராஜ், என்ன குருதேவா? இந்த நங்கரை இந்த நிலையில் கண்டவுடன் தங்க தாமரைகளை தானாகவே திருப்பி தந்து விடுவான். இனி இந்த கபாலிகனுக்கு எதிரியே இல்லை. விக்ரம், இவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் தாமதமின்றி தாமரைகளை தந்துவிடு. கபாலிகா, உன் சக்தி அணைந்து கொண்டே வருகிறது. உன் கையில் இருக்கும் தாமரையை உடனே கொடுத்துவிடு, நீ மன்னிக்கப்படுவாய். விக்ரம், அது நடக்கவே நடக்காது. சகராஜ், குருதேவா, எரித்து விட அந்த பெண்களை. நிறுத்துங்கள், நான் கொடுத்து விடுகிறேன். வேண்டாம் மகாராஜா, அந்த துஷ்டனுக்கு அவைகளை கொடுக்காதீர்கள். மறுபடியும் பாவத்தின் இருளில் உலகத்தை அவன் மூழ்க செய்து விடுவான். இல்லை சுவாமி, எங்கள் இருவர் உயிரும் மக்களின் நன்மை இவரை எந்த விதத்திலும் பெறுதல்ல. எங்களை எரிக்கட்டும், தாமே சாக தயார். விக்ரம், நமது மிந்தி தாமரைகளை தந்துவிடு. வேண்டாம் மகாராஜா. சும் சும் மந்திரகாளி. கபாலிகா, இனிமேல் உன் மந்திரம் பலிக்காது. மகாராஜா விக்ரமன் வாழ்க. திருநாளே திருநாளே.
விக்ரமாதித்த மகாராஜா, விக்ரமாதித்த மகாராஜா, விக்ரமாதித்த மகாராஜா, அமருங்கள் மகாராஜா. மகாராஜா மகாராஜா.